புதுக்கோட்டையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் பிரகதாம்பாள் கோயில். அங்கே தொண்டை மன்னர் காலத்திலேருந்தே காரம் பசு அப்படின்ற பசுவை வந்து அங்கே வளர்க்கக்கூடிய இதை பார்க்குறோம். அந்த பசுக்கு வந்து ஒரு தெய்வீக அம்சம் இருக்கிறது, மேலும் அது விலை அதுக்கு ஒரு விலை மதிப்பே கிடையாது, ரொம்ப ஒரு தெய்வீக அம்சம் உள்ள அந்த பசு. அந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 8 பசுக்கள் காரம் பசு அங்கே வளர்த்துட்டு வராங்க. சமீபத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தில் கூட அந்த காரம் பசுக்கு மிக முக்கியமான ஒரு மரியாதையை செலுத்தி பூஜைகள்லாம் செய்ததை பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதில் ரொம்ப ரொம்ப அந்த பசு மதிக்கப்படக்கூடிய ஒரு தெய்வமாக பார்க்கப்படுகிறது. அப்படியே ரொம்ப பெருசாக பராமரிப்பு இல்லை, அங்கே அந்த கோசாலையில் அவுத்து விடுவாங்க அந்த பசுக்கள், அப்படி இப்படி அங்கெல்லாம் மேயும். அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு வரும்போது அதை நிறைய தின்பண்டங்கள் அந்த பசுக்கு கொடுத்து அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாகவே வளர்த்துட்டு வரதை பார்க்குறோம். அந்த பசுக்களில் முதல் பசு ஒன்று காணா போகுது. இதை பார்த்தோடனே அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, இது என்ன ஒரு பசு காணா போயிருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பசுக்கு அந்த பசு வீட்டில் வளர்த்தா ரொம்ப விசேஷம், செல்வ உண்டாகும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய யாரோ மாந்திரிகவாதிகள் சொன்னதுனால அது சொன்ன பிறகு அது பரவிய பிறகு ஒரு பசு அங்கே காணா போகுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, நேர அறநிலைத்துறை ஆஃபீஸர் முத்துராமன் கிட்டே கேள்வி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி பசு இருந்தது, 8 பசு இருந்தது, காரம் பசு இப்போ ஒன்று காணா போயிடுச்சு, என்ன சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோடனே அவருக்கு அப்போ தான் தெரியுது மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ நம்ம பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு திடீர்னு கூப்பிட்டு கோசாலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து அவங்க இங்கே இருக்கக்கூடிய பசு எல்லாத்தையும் தானமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசுவையும் கோசாலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவர் தானமாக கொடுத்துட்டார். ஸோ புக்கில் என்ன பண்ணிட்டாரு, எல்லா பசுவும் தானமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ அந்த காரம் பசு யார் யாருக்கு போச்சுன்றது தெரியாது, ஒட்டுமொத்தமாக அந்த பசுக்கள் எல்லாம் தானம் கொடுக்கப்பட்டதாக கணக்கில் எழுதிட்டாரு. இதை கண்டித்து இந்து முன்னணி சார்பாகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அறநிலைத்துறைக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, எப்படி இது வந்து காணா போகும், ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கோகர்ணம், திருக்கோகர்ணம் என்று சொல்வார்கள், மிக பழமையான கோயில், 7 நூற்றாண்டிலே பல்லவ மன்னரால் கட்டப்பட்ட கோயில், குடவரை கோயில் என்று சொல்வார்கள் இல்லையா. கல்லை வந்து செதுக்கிறது இல்லை, குடைந்து எடுத்து இப்போ உங்கள் உருவம் வரணும்னா உங்கள் உருவம் போக உள்ள மற்ற பகுதியிலே அப்படியே பிச்சு எடுத்துருவாங்க, அப்போ உங்கள் உருவம் வரும். அதே போல் குடைந்து எடுக்கக்கூடிய ஒரு கோயில், அப்படிப்பட்ட சிறப்புமிக்க 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அந்த கோயிலுக்கு காரம் பசுவினுடைய பாலால் அபிஷேகம் செய்யக்கூடிய பழக்கம் அந்த கோயிலுடைய மரபு. நான் சிவராத்திரி அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், கொப்பூர் சிவன் கோயில் என்று இங்கே ஸ்ரீபெரும்புதூர். அந்த கோயிலில் கோசாலை வச்சுருக்காங்க, காலங்காத்தால் வந்து கோயிலில் பசுமாட்டுடைய பாலை கறந்து கறந்த உடனே வந்து ஒரு சூடு இருக்கும் அதில், அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். அது கணக்கு சொன்னாங்க, மறந்துட்டேன், எப்படின்னா ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், அந்த பாலை கறந்து அந்த பாலினுடைய சூடு அகழுவதற்கு முன்னதாக ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்கின்ற பாரம்பரியம் அந்த கோயிலே காக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். ஆகவே இந்த கோயிலை பொறுத்தவரை காராம்பசுடைய பாலை வைத்து அந்த ஈசனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இப்போ நீங்கள் காராம்பசுன்னு என்னன்னு பார்க்கணும். காராம்பசு என்பது உச்சி முதல் பாதம் வரை நம்ம மனிதனுக்கு சொல்கிறோம், அதே போல் மூக்கிலிருந்து இங்கிலிருந்து ஆரம்பித்து கடைசி வால் வரைக்கும் அதனுடைய பால் மடி முதற்கொண்டு எல்லாமே பிளாக், அப்படிப்பட்ட பசு தான் காராம் பசு. அப்படிப்பட்ட காராம் பசு கிடைப்பது ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட ஒரு காராம் பசுடைய பசுமாட்டுக்கு பெறக்கூடிய கண்ணுக்குட்டி வந்து திருப்பி காராம் பசுவாக இருக்காது, ரேராக தான் இருக்கும். ஏதாவது சில பசுமாடுகள் அதுக்கு வந்து கண்ணுக்குட்டி காராம் பசுவாக வரும். அபூர்வமான மருத்துவ குணம் கொண்ட பால் இந்த காராம் பசுடைய பால், அதனுடைய மனம் தனியாக தெரியும், ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதே போல் நெய் வந்து அதனுடைய நெய் விசேஷம். அதே போல் காராம்பசு என்பது லக்ஷ்மி தேவியினுடைய அம்சமாக பார்க்கிறார்கள். இந்த கோயிலில் வந்து இந்த காராம்பசு முதல் முதல்ல வந்து இந்த காராம்பசு வருகிறது, அதன் பிறகு அதற்கு பிறந்த குட்டிகளும் காராம்பசுக்களாக இருக்கின்ற 8 குட்டி போட்டிருக்கு. ஆகவே இந்த கோயில் மாடை வந்து அவுத்து விட்டுருவாங்க, அதுக்கெல்லாம் கட்டியெல்லாம் போட மாட்டாங்க, அது ஒவ்வொரு வீட்டு வாசலில் வந்து நிற்கும். உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்குமா நிற்காதா என்று மக்கள் ஏங்கி தவித்து காத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் செய்தியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த பசுமாடு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான் ஏதாவது கொடுத்தேன்னா எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். அப்படிப்பட்ட தெய்வீக அம்சம் கொண்ட காராம்பசு காணாமல் போகிறது, இதுதான் நியூஸ். நீங்கள் இந்த மெட்டீரியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். காராம்பசுங்கிறது ரொம்ப ரேர் ஸ்பைசஸ், நாட்டு மாடுகள்லேயே சுமார் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தால் தான் ஒரு காராம்பசுவை வாங்க முடியும்.
நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட் விட்டுருங்க. இந்தளவுக்கு தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு பசுமாடு காணாமல் போகிறது, என்ன காரணம்? அப்போ அந்தளவுக்கு அசட்டியாக இருப்பாங்களா? அந்த கோயிலை தொடர்ந்து இதே போல அடுத்த உள்ள 8 மாடுகளும் காணாமல் மாயமாக போகின்றது, கணத்தை காணணும்னு அந்த வடிவேல் சொல்ற மாதிரி. அந்த செய்தியை ஒட்டிய வேற சில செய்திகளும் வந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட பசுமாடுகள் மாயமாக போய்விட்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் கேரளாவுக்கு போய் அங்கே துளுக்கம் வெட்டி சாப்பிட்டான்னு அர்த்தம். அதுதான் மாயமாகி போனங்கிறதுக்கு மீனிங், ஆக்சுவல் மீனிங். இதே போல செய்தி நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ராமேஸ்வரம் கோயிலில் இருந்த பசுமாடுகள் காணோம், செய்திகள் செய்திகளில் பேசியிருக்கிறோம். திருச்செந்தூர் கோயிலில் இருந்த பசுமாடுகள் காணோம், செய்திகள் செய்திகளில் பேசியிருக்கிறோம். பழனிமலை கோயிலில் அந்த பழனிமலைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து கோதானம் பண்ணுவதற்காக அந்த லிஸ்ட் எடுத்தா கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்கணும். இருக்கிற மாடு ரெண்டே பார்த்தா மிஸ்மேட்ச், எங்கே போச்சு ஆயிரக்கணக்கான மாடுகள்? பசுமாடு வந்தால் கணக்கு இருக்குது, அங்கே பார்த்தா ஒரு 5-6 தான் இருக்குது, 7-8 தான் இருக்குது. மிச்சம் எங்கே போச்சு? பழனிலேருந்து கேரளா பக்கம் நினைக்கிறேன் இல்லையா, கேரளா போயிருக்கோம், போயிருக்கணும். ஆகவே ஹிந்து ஆலயத்துக்கு சொந்தமான பசுமாடுகள் யாரோ ஒருத்தர் வெட்டி சாப்பிட்றதுக்காக அனுப்பப்படுகின்றனவா? இது நம்முடைய கேள்வி, நம்முடைய ஆதங்கம். நாம் தெய்வமாக வழிபடக்கூடிய கோமாதாவை வெட்டக்கூடியவர்கள் கைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அறம் அற்ற துறையாக அறநிலையத்துறை மாறிக்கொண்டு வருகிறதா? பேசாமல் வந்து பேரை மாற்றிடலாம், அறநிலையத்துறைங்கிறதுக்கு பதிலாக அறமற்ற துறைன்னு மாற்றிடலாம். தொடர்ந்து இதே போல இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அறநிலையத்துறை இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் நடந்து முடிச்சாச்சுன்னா, அந்த கும்பாபிஷேகம் சமயத்தில் சில நகைகள் அந்த சமயத்து போடுறதுக்காக சில நகைகள் இருக்கும். அப்படி கும்பாபிஷேகம் முடித்து போகும்போது அந்த நகைகள் வந்து சில இதெல்லாம் கை மாறுகின்றன, அந்த நகை இருக்கிற இடத்துல அதே போல இன்னொரு இமிட்டேஷன் நகை வருகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அரசல் புரசலாக மக்களுக்கு அறநிலையத்துறையின் மீது நம்பிக்கை தகர்ந்து வருகிறது. இது அறமற்ற நிலையத்துறையாக, அறமற்ற துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அரசு ஆலயத்தை விட்டு வெளியேறினால்தான் ஆலயங்களுக்கு விடுவிப்பு இறக்கும் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த செய்தி நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், தக்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.